வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் எந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ஸோ டிஆர்பியில் நமக்கு சில முக்கியமான தகவல் கொடுத்துருக்காங்க. அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. கடந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்க, ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் கொடுத்தாங்க. இப்போ இன்னும் ரெண்டு டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் பாட்னி ஆகிய இரண்டு பாடங்களுக்கு தகுதியுள்ளவர்களுக்கான தற்காலிக தெரிவு பட்டியல்கள் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. உரிய போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்றதையும் அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிறதுக்கும் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ பள்ளி கல்வி 1/8/2022 நிலவரப்படி அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிர்ணயம் செய்தல் கூட்டம் தொடர்பாக இந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. பள்ளி கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் கீழ் இயங்கும் அரசு நகராட்சி உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் ஒவ்வொரு ஆண்டும் தொடக்கத்தில் அன்றைய நிலவரப்படி மாணவர்கள் எண்ணிக்கை கணக்கெடுப்பாங்க. அதன் அடிப்படை அரசாணைகளை பின்பற்றி ஸ்டாப் பிஜி பிடி மற்றும் பிஜி ஸ்டாப் ஃபிக்சேஷன் நிர்ணயம் செய்தல் சார்பாக பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இப்பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக அனைத்து மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கும் ஒரு சில அறிவுரைகள் எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் நடைபெறும் நேரம் மற்றும் இடம் எல்லாமே கூட்டப்பொருள் கலந்து கொள்ள வேண்டிய நபர்கள். ஸோ செவ்வாய்க்கிழமை இன்று நடைபெற்றது காலை 10 மணிக்கு எம்ஜிஆர் 100 ஆண்டு கூட்டம் முதல் தளம் பட்டதாரி மற்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் நிர்ணயம் ஸ்டாப் ஃபிக்சேஷன் பண்ணுறதுக்காக குறிப்பிட்டிருக்காங்க. கண்காணிப்பாளர் மற்றும் பிரிவு எழுத்தர் 2 மேற்படி அமைப்பு கூட்டத்திற்கு அலுவலக பணியாளர்கள் தவறாமல் கலந்து கொண்டு ஸோ அவங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. விரைவில் காலி பணியிடங்களுக்கு உண்டான அறிவிப்பு. ஸோ பிஜி அசிஸ்டன்ட் மற்றும் பிடி அசிஸ்டன்ட் தமிழகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற காலி பணியிடங்களுக்கு உண்டான அறிவிப்பை இன்னும் ஓரிரு தினங்களில் நமக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க, இல்லை நாளைக்கே கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து அனைவருமே எதிர்பார்த்துட்ருக்க இந்த முதுகலை பட்டதாரிகளுடைய அடுத்த செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ வெளியிடுவாங்க? அனைவருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பெயர் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வருமா, நான் சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகளை முடித்துட்டு தயார் நிலையில் இருக்கேன், பட் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வருமா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ்களில் ஒரு மிஸ்டேக் சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் நான் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வருவான்ட்டு ஒவ்வொருத்தரும் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ நிச்சயமாக உங்கள் பெயர் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரும், கவலையே பட வேணாம். தமிழ், ஃபிசிக்ஸ், இங்கிலீஷ் மற்றும் கெமிஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் எல்லாமே இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. விரைவில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழ் டிபார்ட்மெண்ட் நாளை வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.